This is the basic block diagram of DSO. That is, we use the electronics lab two types of oscilloscopes. One is analog oscilloscope, one is digital oscilloscope. Analog oscilloscope is CRO. Digital oscilloscope is DSO. In the CRO and DSO, what difference is the CRO, we analyze the analog signal directly in the CRT screen. Display in the CRT screen, we can see the signal per milliseconds and microseconds. That is DSO, analog to digital converter and memory unit. நாம கொடுக்கக்கூடிய அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ் அப்படிங்கற ஃபார்ம்ல மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிரோம். இந்த ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய டிஜிட்டல் சிக்னல் திரும்பவும் அனலாக் சிக்னலா கன்வெர்ட் ஆகி நம்மளோட சிஆர்டி டியூப்ல எப்போ நமக்கு தேவையோ அந்த டைம்ல வேவ் ஃபார்மா டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் சிஆர்ஓக்கும் டிஎஸ்ஓக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ பிளாக் டயகிராம் ஆஃப் டிஎஸ்ஓ. இப்போ டிஎஸ்ஓ பிளாக் டயகிராம்ல நம்ம இன்புட் சிக்னலை ஆம்ப்ளிஃபையருக்கு அப்ளை பண்ணுறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் சம்டைம்ஸ் நமக்கு வரக்கூடிய இன்புட் சிக்னல் வீக் சிக்னலாக இருக்கும்போது இந்த ஆம்ப்ளிஃபையர் அந்த வீக் சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி டிஜிட்டைசருக்கு அப்ளை பண்ணுது. இந்த டிஜிட்டைசருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். வரக்கூடிய இந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணிடும். மெமரியில் ஸ்டோராக இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் சிக்னல் திரும்பவும் அனலைசர் சர்க்கியூட்டரி மூலயமா இந்த அனலைசர் சர்க்கியூட்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். இந்த அனலைசர் சர்க்கியூட்டரி மூலயமா திரும்பவும் அனலாக் சிக்னலாக கன்வெர்ட் ஆகி வேவ் ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடும். இந்த வேவ் ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வெர்டிக்கல் பிளேட் மூலயமா சிஆர்டி டியூபுக்கு வந்துடுது. டைம் பேஸ் ஜெனரேட்டரில் இன்பில்ட்டாகவே ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகும். இந்த சிக்னலை இன்புட் சிக்னல் மூலயமா ட்ரிகர் பண்ணுறோம். ட்ரிகர் பண்ணி வரக்கூடிய ட்ரிகர் பல்சஸும் நம்மளோட இன்புட் கிளாக் பல்சஸும் ஒன்றா சேர்ந்து டைம் பேஸ் ஜெனரேட்டருக்கு சென்ட் ஆகும். இந்த டைம் பேஸ் ஜெனரேட்டருக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு சிக்னலையும் ஒரு ரேம்ப் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி ஹரிசன்டல் ஆம்ப்ளிஃபையருக்கு அனுப்பிச்சிடும். இந்த ஹரிசன்டல் ஆம்ப்ளிஃபையர் இந்த ரேம்ப் சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ணி ஹரிசன்டல் பிளேட் மூலிமா சிஆர்டி டியூபுக்கு சென்ட் பண்ணிடுது. இதன் மூலிமா தான் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிற டூ டைமென்ஷனல் வியூவில் கிராஃப் வந்து ப்ரெசன்ட் ஆகுது. இதுதான் பிளாக் டயக்ராம் ஆஃப் டிஎஸ்ஓ.